பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தேவிக்கு தெரிஞ்ச யாராவது, இல்ல தேவிக்கு நெருக்கமான யாராவது தேவி ரூம்குள்ள அடிக்கடி வந்து போற யாராவது, தேவிக்கு வேண்டிய யாராவது, தேவி நகமேல ஆசைப்பட்ட யாராவது, இல்ல தேவி கூடவே இருந்து ஒவ்வொரு நகையா திருடிக்குவோன்னு நினைக்கிற யாராவது இருக்கலாம் இல்லையா? என்னங்க பேசுறிய? யாராவது யாராவது சொல்லிட்டே இருந்தா, யாருதான் நகை எடுத்தது? நகமேல ஆசைப்படுற யாராவது. எல்லாரும் நகைக்கு ஆசைப்படுவாங்க அஞ்சு, நகை மேல ஆசைப்படாதவங்க யாராச்சும் இருக்காங்களா? நகையே இல்லாதவங்க யாராவது அது மேல ஆசைப்படலாம் இல்லையா? அவங்க எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல வரேன். நான் தான் எடுத்திருப்பேன்னு சுத்தி வளைச்சு சொல்றியா? ஏமா, சுத்தி வளைக்கிற இடத்துல நீ மட்டும்தான் இருக்கியா? நான் உன்னை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல மீனா. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். நீ ஃபார்முலா யூஸ் பண்ணல, கிடைக்கிற சான்ஸ மிஸ்யூஸ் பண்ணி என் மேல பழி போட பாக்குறேன். பாரு, இந்த வீட்டுல தேவி நகை தொலைஞ்சு போச்சுன்னா நாமளும் இந்த வீட்டுல இருக்கோம். சோ நம்ம எல்லாரும் தான் பொறுப்பாவும். நான் பர்டிகுலரா யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணல. நானும் தான் இந்த வீட்டுல இருக்கேன், என்னையும் சேர்த்துதானே நான் சொல்றேன். அப்போ நீங்க தான் திருநீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது எங்களோட குடும்ப விஷயம், நாங்க பேசிக்கிறோம். நீங்க கொஞ்சம் பரலோகம், அவங்க எங்க ஃபேமிலி கெஸ்ட். அது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப டீசன்ட். அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த வீட்டுல நகைய மிஸ் பண்ண சொந்தக்காரங்க ஒரு ஃபேமிலி, கூட ஜாயின் பண்ணது இன்னொரு ஃபேமிலி. ஒருவேளை இவன் எடுத்திருப்பானோ? என்ன விட்டா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க? சின்ன டவுட் கூகுள். தேவிதான் கணேசனுக்கு எடுத்து கொடுத்தான்னு தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே. ஐயோ, கூடாது, கணேசன் சொல்லிட கூடாது. யோ, நான் திருட போறேன்? நான் என்ன ஒண்ணு இல்லாதவனா? இல்ல திருடி சாப்பிடற அளவு கேவலமா போயிட்டான். பாருமா, எனக்காக என் அப்பா ஊர் பூரா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. தேவையில்லாம என்ன இந்த பிரச்சனை இழுத்து விடாதா? வந்தது ஒரு குத்தமாயா? இவன் யாரு சொல்லி வந்த? ஏய், வந்தத வராதமா? உன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டியா? அட இல்லத, நகை காணாம போச்ச, ஒருவேளை கணேசன் எடுத்திருப்பானோன்னு நினைச்சேன். நீ பேசாம உன் வாயை மூடிட்டு இரு, அதுவே எங்களுக்கு போதும். நகை எங்கன்னு நாங்களே தேடிக்கிறோம், நீ போ. அத காணாம போச்ச. இங்க பாரு, வாயை மூடுறா, அப்புறம் நான் எதனா சொல்லிட போறேன். ஐயோ கடவுளே, ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தேவியோட நகைய ஒருவேளை சிதம்பரம் சார் எடுத்துட்டு போயிருப்பாரோ? என்ன அவசரம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம அவர் எடுத்துட்டு போக மாட்டாரு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு.
என்ன பண்றதுனே தெரியல சகோதரி. நகை மொத்தத்தையும் அடகு வச்சிட்டேன். எவ்வளவு அடகு வச்ச? 3 லட்சத்துக்கு. நீ முதல்ல அந்த பணத்தை கொடுத்து நகையை மீட்டுட்டு வா. ஐயோ, அந்த காசு தான் கடைக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கேன் சகோதரி. திரும்ப கேட்டா உடனே கொடுக்க மாட்டாங்க. என்ன கணேசா, நீ பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்னே போட்டுருவாரு. இதெல்லாம் என்னோட தப்புதான். எல்லாம் ஏன் தப்புதாம்மா? நான் தான் அவசரப்பட்டு நீ கொடுத்ததும் நகையை வாங்கி அடகு வச்சிட்டேன். கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நகை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் என்ன சொன்னாலும் என் அம்மாவும் அப்பாவும் நம்பவே மாட்டாங்க. அவ்வளவுதான், நானும் கணேசனும் ஒண்ணு சேர வாய்ப்பே இல்ல. ஹே தேவி, இப்ப என்ன ஆச்சுன்னு நீயும் கணேசனும் ஒன்னு சேர முடியாதுன்னு பேசிட்டு இருக்க. இன்னும் என்ன நடக்கணும் சகோதரி? நகை வீட்டுல இல்லன்றது தேவி அப்பாவை தவிர மிச்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு விசாரிச்சா கண்டிப்பா தேவி மாட்டிப்பான். தேவி மாட்டினா அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு எங்க அம்மாவுக்கும் தெரியும். அவங்களே என்ன காட்டி கொடுத்துருவாங்க சகோதரி. இத்தனை நாளா எங்க லவ் மேட்டர் என் அம்மாவுக்கும் தேவி அம்மாவுக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இது வரைக்கும் எங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட வெளியே சொல்லாம தான் இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த நகை விஷயத்துல எங்க லவ் மேட்டர் வெளியே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னையும் தேவியும் பார்த்து கூட விட மாட்டாங்க சகோதரி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கணேசன். நீ தேவையில்லாம கண்டத போட்டு குழப்பிக்காத. இல்ல டீச்சர், கணேசன் சொல்ற மாதிரிதான் நடக்கும். நாங்க ஒண்ணு சேர்றதே கஷ்டம். ஏய், நான் தான் இருக்கேன்ல, உங்களை ஒண்ணு சேர்க்காம விட்டுருவேனா? இப்படி எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டோமே சகோதரி. எதுக்கு நீ நெகட்டிவா பேசிட்டு இருக்க? நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி தப்பா எதுவுமே நடக்காது. நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குதான்னு பாப்போம். நாம தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சகோதரி? என்ன வழி? அந்த நகைய திரும்பவும் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டா போதும். நகை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே மூடி மறைச்சிடலாம். என்ன பண்றது? அந்த நகையை திரும்ப வாங்கணும்னா 3 லட்சம் ரூபாய் வேணும் சகோதரி.